இந்த மாயாநகர மக்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க உலகம் பூரா பரவி கிடந்தாங்க. மாயநகர மக்கள்னு சொல்கிறவங்க, மாயன் மக்கள்னு சொல்கிறவங்க உலகம் பூரா பரவி கிடந்தாங்க. உலகம் பூரா பரவி கிடந்தாலும் இவங்களுடைய மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்படி தான் வந்துட்டு அமெரிக்காவோட நாஸ்கா பாலைவனத்துலேயும் இவங்க இருந்தாங்க. அந்த நாஸ்கா பாலைவனம், அமெரிக்காவில் நாஸ்கா பாலைவனம்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து இந்த மாயநகர மக்கள் அவங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு இந்த போர்ப்படைகள், அந்த காலத்தில் போரெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த போரெல்லாம் நடக்கிற விமானங்களை நிப்பாட்டுற ஒரு இடம், போர்ப்படைகளை நிப்பாட்டுற ஒரு இடமாக வந்துட்டு அமெரிக்காவோட நாஸ்கா பாலைவனத்தை அமைச்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த நாஸ்கா பாலைவனத்தை அந்த அமெரிக்கா வந்துட்டு யாரும் போகக்கூடாது, வரக்கூடாது, யாருடைய காலும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த வந்து பராமரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வராங்க. அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டு பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு வருது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய போர்ப்படை தளபதி மாயன் மக்கள், இந்த மாயன் காலன்றலாம் எழுதுனாங்க இல்லையா, அவங்களுடைய போர்ப்படை தளபதியான பல்ல ஏதேனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த படைகளுக்கெல்லாம் தளபதியாக செயல்பட்டு வந்தார். அவங்கள வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி உலகம் பூரா தலைவர், தலைவி, தளபதி அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துட்டு அவங்கள வச்சு தான் கொண்டுட்டு போகிறாங்க. அதாவது தமிழர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்களை வாழ வைக்கிறதுக்காகவும் மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காகவும் நல்ல வழியில் கொண்டுகிட்டு போகிறதுக்காகவும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர், ஒரு சில மக்கள் தங்களுக்கான தலைவி, தலைவர், தளபதி அப்படின்னு வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு, ஒரு போருக்கு தலைமை தாங்குவர்களே தளபதினும் தலைவர்னும் தலைவர் தலைவினும் வச்சுருந்தாங்க. இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம்.